வச்சிருக்காங்க. ஆனா அத விட இது கொஞ்சம் பெஸ்டா இருக்கு. வெயிட் தாங்கு. ஹலோ. வெல்கம் பேக் டு சிம்பா வ்ளாக்ஸ். இன்னைக்கு ஒரு சூப்பரான டேங்க் செட்டப் தான். இங்க பாருங்க, இதுதான் எங்க டேங்க். இதுக்குள்ள வந்து டர்டில்ஸ் இருக்கு. அப்படியே நீங்க போய் ஃபிஷ் கடையில நாங்க டர்டில்ஸ் புடிச்சதெல்லாம் நீங்க பாத்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் இதை செட் பண்ணுங்க. நான் ஃபிஷ் ஷாப் போயிருந்தேன் டர்டில்ஸ் வாங்குறதுக்காக. அங்கே வந்து யூஸ்வலாக இருக்க மீன் தான் இருந்தது. பெருசாக எதுவும் எக்ஸாட்டிக் வெரைட்டிஸ் கிடையாது. ஆனால் அன்னைக்கு தான் நான் வந்து அந்த தாய்லாந்து கிளாஸ் ஃபிஷ் பார்த்தேன். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பேரட் ஃபிஷ். டர்டில்ஸ் பாருங்கள், ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. ஸோ இதோட பேர் ஃபஸ்ட் சொல்லிடுறேன். ஏன்னா வந்து இந்த உலகத்தில் நிறையா வெரைட்டி ஆஃப் டர்டில்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துருப்போம். இந்த டர்டில்ஸ் பேர் ரெட் இயர்டு டர்டில்ஸ். இந்த இதெல்லாமே இம்போர்ட்டட் ஆமை. ஏன்னா வந்து இந்தியன் ஆமையும் நம்ம வளர்த்தக்கூடாது. ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து டேங்கில் அக்வாரியம் செட் பண்ணி வீட்டில் வளர்த்துறதுக்கு இந்த ஆமை தான் பெஸ்ட்டு. ஸோ இந்த ஆமை நம்ம வாங்குகிறோம், இது என்னடா இவ்வளோன்னு இருக்குன்னு பார்த்தா இது வளரும். இது எவ்வளோ வரைக்கும் வளரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 சென்டிமீட்டர் வரைக்கும் வளரும்னு சொல்கிறாங்க. பட் நம்ம டிப்பிக்கல் கிளைமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 20 சென்டிமீட்டர் ரீச் ஆகும் அப்படிங்கிறது தான் உண்மை. இன்னொன்று, இது எவ்வளோ வருஷத்துக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 வருஷம் வரைக்கும் வாழும். நம்ம நல்ல டேங்க் செட் பண்ணும், அதுக்கு தகுந்த மாதிரியான ஈகோசிஸ்டம் என்விரான்மெண்ட் வேணும். அப்போனா அது வந்து நல்ல ஹெல்தியாகவே ஒரு 30 வருஷம் வாழும். அது ஏன் ரெட் இயர்டுனா அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். க்ளோஸ்அப்பில் நான் உங்களுக்கு காட்டுவேன் இந்த வீடியோவில். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அந்த கண்ணுக்கு பின்னாடி ரெண்டு பக்கம் ரெட் கலரில் இருக்கும். ஆக்சுவலாக பேசிக்காக ஃபிஷ் டேங்க் செட் பண்ணுற மாதிரி டேர்ட்டில் டேங்க்ஸுக்கும் இந்த மாதிரி தேவைப்படுது. இதில் வந்து ஃபஸ்ட்டு நமக்கு தேவை டேர்ட்டில் ஃப்ரெண்டு. அதுக்கப்புறம் இதெல்லாம் நான் வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணது. இது வந்து ஃப்ளோட்டிங் ராக்கு, ஐ மீன் ஐலாண்ட் மாதிரி இருக்கும். இது வந்து இதே மாதிரி தான் டேர்ட்டிலுக்கு வைக்கிற பாறை. இதெல்லாமே நம்ம வந்து அமேசான் போகிறாங்கள். ஸோ இது வந்து டேர்ட்டில் ஃபுட்டு. இது ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்குது. சரி, இது வாங்கும்போது இதுவும் சேர்த்து வாங்கிட்டோம். அந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க, நம்ம சேனலில் நம்ம வீட்டில் இன்னும் ரெண்டு பெரிய டேர்ட்டில்ஸ் இருக்குது. அந்த வீடியோவையும் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே வந்து பாருங்கள். இப்போ நம்ம இந்த பாக்ஸில் நம்ம செட் பண்ண போகிறோம். ஓகே, ஷூ இதெல்லாம் எடுத்து. இங்கே வச்சுப்போம். சின்ன சைஸா இருக்கு, அதனாலதான் வந்து கொஞ்சம் பெரிய ஸ்பேஸ் கொடுக்கணுங்கறக்காக இதை நான் வந்து செப்பரேட்டா வாங்கினேன். இது வந்து திருப்பூர்ல வந்து சூர்யா ஷாப்பிங்ல வாங்கினேன். இதெல்லாம் ஒட்டரை கொடுத்துருக்காங்க. பண்ணியிருக்காங்க. மறுபடியும் திருப்பவும் அது பெருசாயிச்சுன்னா வந்து இந்த மாதிரி இங்க வச்சிருவோமா. இங்க வைப்போம். நம்ம வந்து இதுல மீடியம் சைஸ் வாங்கிருக்கோம். இதுல மூணு சைஸ் இருக்கு, ஸ்மால் இருக்கு, லார்ஜ் மீடியம் இருக்கு. இது இருக்குல்ல, இதை இப்போ சொருகி வைக்கணும். ஏ இப்படிதான் இப்படிதான். அதே மாதிரி இந்த இது இன்னொன்று கொடு தம்பி. இந்த மாதிரி நாலு கொடுத்துருக்காங்க. இது மாதிரி இந்த சட்டை என்னோட சஜஷன் பார்த்தீங்கன்னா, இப்போ டர்ட்டில் டேங்க் வந்து நீங்கள் செட் பண்ணுற மாதிரி இருந்தால் மார்க்கெட்டில் டர்ட்டில் டேங்க்னே விற்கிறாங்க. ஆனால் அதை விட இது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா நம்ம கொஞ்சம் பெரிய டேங்க் நமக்கு வேணுங்கிற சைஸில் கொடுத்துக்கலாம். பாருங்க, இது இப்படி வச்சுக்கலாம். நமக்கு எப்படி ஹைட்டு, இந்த ஹைட் வச்சுக்கலாமா? குட்டி டர்ட்டில் தானே, நம்ம இவ்வளோ தண்ணி ஊற்றுவோம்ல, இப்படி பண்ணிட்டா போதும். ஓ, இதுக்கு கீழே ஒன்று வைக்கணும்னு நினைக்கிறேன். ஆமாம், கொடுத்துருக்காங்க. கொடுக்கணும். Thank you.
அவ்வளோதான். இங்கே பாருங்கள், இதை வந்து இந்த மாதிரி இப்படி ரெண்டு பக்கமும் இப்படி ஒட்டிட்டோம்னா நகராமல் இருக்கும். அதே மாதிரி இந்தையும் ஒட்டிடலாம். இது எல்லாம் ஷிவுக்காக தான், ஏன்னா ஷிவ் தான் குட்டி டர்ட்டில் வாங்கணும். ஏன்னா நம்ம கிட்டே வந்து பெருசு இருக்குல்ல, பெருசு இருக்கு ரெண்டு டர்ட்டில், அதனால குட்டி வேணும்னு சொல்லி டைட்டு. இது வந்து ஃப்ளோட்டிங் ராக், இதுவும் அதுக்காக வாங்கினதுதான். இங்கே பாருங்க, அதே மாதிரி. ஸோ இதையும் அப்படிதான் நம்ம வந்து அதை அப்படியே தொங்க மதந்துக்கிறது. இது ஒரு பக்கம் ஸ்டிக்கான இப்படி ஆடிட்டே இருக்கும். இதையும் நம்ம வச்சிடலாமா? இருங்க வாஷ் பண்ணிடுறேன். இது வந்து வெயிட் இல்லாமல் மிதக்கிற ஸ்டோன், ஃப்ளோட்டிங் ஸ்டோன் மாதிரி இருக்கு. பார்ப்போம், இதையும் வச்சிருவோம். ஆமாம், இது வந்து மிதந்து போகாமல் இருக்கிறதுக்கு இதை நம்ம வந்து ஒட்டிக்கிறது. பாருங்க, இப்போ பார்த்தீங்க, இதை வந்து இந்த பக்கம் வச்சிடலாமா? ம், வச்சு இப்படி ஒட்டிடலாம். இல்லை இப்படி, ஆ ரைட், இப்படி ஒட்டிடலாம். இப்போ நம்ம தண்ணி ஊற்றிட்டு டர்ட்டில் விட போகிறோம், அவ்வளோதான். தண்ணி மட்டும் போதுமாமா? நம்பிடுச்சா? ஆ போதும். கையில் பிடிச்சோம். எவரும் இதான் நம்ம வாங்கின டர்ட்டில். ஏ தாங்குதுப்பா, வெயிட் தாங்குது, வெயிட் தாங்குது. ஓகே, இதை எடுத்துருவோம். எங்க போச்சு ஒண்ணு, இன்னொன்னு எங்க கீழே போயிடுச்சு. காட்டு காட்டு, இது மேலே வை, எடுத்து வை. வெரி குட். ஏய் வாடா வாடா. சிவு இங்க இங்க வச்சிரு பாருங்க, பாக்குறேன். போற வச்சிரு. அவ வச்ச மாதிரி வச்சினாலும் இது ஒரு கலர் தெரியல, ரெண்டாம அழகா இருக்கு.
ஓகே இவ்வளோதான். இன்னும் வந்து ஆர்னமெண்ட்ஸ் இருக்குது. நான் கம்மிங் அப்டேட் வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து அதுக்கு வந்து ஸ்லைட் எல்லாமே ஆர்டர் பண்ணியிருக்கேன். குப்பர் வந்துருச்சு. ஃபாஸ்ட்டு இவ்வளோன்னு இருக்கோம், ஆனால் பயங்கர ஃபஸ்ட்டாக இதாகுது. சரி, ஃபுட்டை வந்து நம்ம வந்து இங்கே கூட ஏதாச்சும் கொஞ்சம் அப்படியே வச்சிடலாம், அது வந்து எடுக்குதான்னு பார்ப்போம். ஓகே, நீ டெய்லியும் தான் வைக்க போகிறேன். இது வந்து நார்மலாக நம்ம பெரிய அம்மைக்கு வாங்குற மாதிரி தான்டா இருக்குது ஃபுட்டு. சரி, இங்கே வைப்போம். நீ பத்திரமா ஃபுட்டை. அவ்வளோதான் இந்த வீடியோ. நாங்கள் வந்து குட்டி அம்மா வாங்கி செட் பண்ணணும்னு நினச்சோம். ஸோ அதை வந்து நம்மளே வந்து தனித்தனியாக வாங்கி செட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் என்னோடய ஐடியா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் நிறையா ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கு. வந்ததுக்கப்புறம் நான் ஒவ்வொன்றும் அப்டேட் பண்ணுறேன். அப்புறம் இன்னொன்று, இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக என்னென்னா, நம்ம பெரிய ஆமை வச்சுருக்கோம் நம்ம சிம்பா பிளாக்ஸில் இருக்குது. அந்த ஆமைக்கிட்ட கொண்டு போய் இந்த குட்டியை கொடுக்க போகிறோம், என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். ஏன்னா எல்லாமே ஒரே சேம் ப்ரீட் தான். ஓகே, பாய். ஷூ, பாய். அடுத்த வீடியோல சந்திப்போம். சந்திப்போம். இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. இந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எஸ்.